நல்லா இருந்தது, சாமி படம் மாதிரி இருந்தது, ஃபேமிலி ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருந்தது. ஓகே, சூப்பராக இருந்துச்சுங்க. காமெடிலாம் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம், நான் ஒரு தடவை பார்க்குறேன் படம், நல்லா தான் இருக்கு. அந்த பிள்ளையாக இருக்கிறது தானே அந்த செகண்ட் ஆஃப் இருக்கு தெரியுமா, செகண்ட் ஆஃப் வந்து அந்த சீன் எப்படி இது பண்ணுறதுலாம் கதை. அஜித் மாசே அவன் அப்படி தான் பைத்தியம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட் ஆஃப் கூட செகண்ட் ஆஃப் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் த்ரில்லிங்காக போச்சு அவ்வளோ. ஃபேமிலி பார்க்கலாம், ஃபேமிலி பார்க்கலாம் அவ்வளோதான். கலையாக சொன்னா படமே அவ்வளோதான். அவர் தான் கொஞ்சம் மாசாக காட்டிருக்காங்க அவ்வளோதான். ஹீரோ கூட பிளைண்ட்னஸ் பற்றி அவ்வளோவும் கிடையாது. அது நான் ஸ்டார்டிங்கில் போல ஒரு ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சு கொஞ்சம் இதெல்லாம் போனால் நல்லா இருந்துச்சு படம், பார்க்கலாம். எப்பயோ கடவுள் காப்பாற்றுவார் அந்த மாதிரி தான் இருந்தது. ஓகே, நல்லா இருந்தது. ஆ, புரியல. ஆ, அவர் ஆக்டிங் சூப்பராக இருந்தது, பார்க்கலாம். கடைசியில் அவரே நாங்கள் நினச்சிட்டோம் அவர் தான் சாமியாக வந்து காப்பாற்றுறாரான்னு நினச்சோம். அப்பையும் ஒரு இது இருந்தது. சாங்ஸ் எல்லாம் எனக்கு எதுவுமே பிடிக்கல, படம் நல்லா இருந்தது. படம் பார்க்க சூப்பராக போச்சு. ரைட்டிங் கொஞ்சம் பெட்டர் பண்ணிக்கலாம். தேர் ஆர் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்டோரி கொஞ்சம் நல்லா கூட வந்திருக்கு. எல்லாம் சேர்ந்து கடைசியில் எப்படியோ முடிச்சிட்டாங்க. ஆனால் என்ன சொல்கிறது, யூஷுவல் கலையரசன் குவாலிட்டி படத்துக்கு இல்லை. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு சில ஓப்பன் எண்டட் மிஸ்ட்ரிஸ்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சோம், எதுவும் க்ளோஸ் பண்ணல. ஸோ ஐ வாஸ் அ பிட் டிஸப்பாயிண்டட். அவங்களுக்கு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அவங்க. பட் திஸ் இஸ் நாட் ஹர் பெஸ்ட் ஃபிலிம். லைக் இந்த போன வருஷம் ஐ திங்க் லைக் அவங்க ஜாம்பவான் லெவலில் அவங்க வந்து இதோட பெட்டர் படம் பண்ணியிருக்காங்க. பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணாங்க அப்படின்னு. அதான், அவங்களோட கேரக்டருக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, குரு சமசுந்தரத்துக்கு ஒரு ரைட்டப் இருக்குது. எல்லா ரைட்டப்ஸ்க்கும் க்ளோஸ் எண்டட் பண்ணணும், லைக் எல்லா லூப்ஸும் க்ளோஸ் பண்ணணும். எந்த லூப்ஸும் பெருசாக க்ளோஸ் ப்ராப்பராக பண்ணல. ஸோ அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த பிள்ளையார் சீனு தான் பிடிச்சிருக்கு. சில புதுசாக தயார் பண்ணியிருக்காங்க அந்த சிலையை. எப்போவுமே எந்த படத்துலையும் கிடையாது, சில புதுசாக இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்ல, பார்க்கலாம். பரவாயில்லண்ணா, காமெடி. நான் அப்படி நினைக்கல, ஏன்னா லைக் மலையாளத்துக்கு ஏன்னா நான் பார்த்தேன் தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க. டப்பிங்கில் எனக்கு ஒன்றும் குறை, டப்பிங் இருக்குது ஃபார் ஷுர். எனக்கு ஒரிஜினல் மலையாளமா இல்லாட்டி ஒரிஜினல் தமிழா இல்லாட்டி பைலிங்குலான்னு எனக்கு தெரியல, டெஃபினட்டாக அது இருக்குது. பட் நான் சொல்கிறது பியூராக கதையும் கதையம்சமும் தான் நான் சொல்கிறது ஃபுல்லாக. இருக்குது கலர் பிளைண்ட்னஸ், அது ஒரு அதான் சொல்கிறேன். லைக் அது ஒரு நம்ம ஒரு இப்போ ஒரு கான்செப்ட் எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு கான்செப்டை எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணுறோங்கிறது இருக்குது. இப்போ கலர் பிளைண்ட் இருக்கா, ஓகே, அந்த கலர் பிளைண்ட்னஸ்க்கு எப்படி அது கதைக்கு உதவும் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு போகணும். அது கதைக்கு சரியாக உதவலை.